ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி எனக்கு ஃபோன் பண்ணார். என்னடா அது, ரொம்ப ரெண்டு மூணு மாதமாக வந்து நான் வேலைக்கு போவேன், ஆனால் வந்து நான் போகிற டைமிங்கில் அவர் இருக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு சம்பளம் மட்டும் கரெக்டாக அந்த தேதியில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நான் வந்து நாளுக்கு மட்டும் கரெக்டாக எல்லாம் பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்துருவார் மேனேஜரு. திடீர்னு என்னடா இந்த நைட்டில் 9 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்தேன். என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏன்ப்பா அப்படி பயந்துட்டு பேசுகிற, ஒன்றும் இல்லை, நாளை காலையில் 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டார். நாளை காலைல கடைக்கு தானே வருவேன், கடைக்கு வராமல் நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுறேன், வீடு தெரியல உனக்கு அப்படின்னாரு. தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன். கடையிலேருந்து 2-3 தள்ளியிருக்கியா தானே அப்படின்னு சொல்லி, 2-3 தடவை வந்து உங்கள் வீட்டுக்கு பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாதம் ஜாமான் போடுறதுக்கு, அதனால் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சரி சரி நீ கரெக்டாக காலைல 10 மணிக்கெலாம் வந்துரு, ஒன்று பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே, எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. என்னடா அவர் இப்படி வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. என்ன விஷயமா இருக்கும், ஒரு வேளை நம்ம வந்து இப்போ 3 நாள் வேலைக்கு வரோம், 3 நாள் வரல அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் பேசுகிறதுக்காக இருக்குமோ அப்படியெல்லாம் எனக்கு யோசனை தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து யாருக்கு அடிக்கிறதுனே எனக்கு ஃபோன் பண்ணுறதுனே தெரியல. சரி யார் ஃபோன் பண்ணலாம்னா, அப்புறம் வந்து என்னோடய கூட வேலை பார்க்குற அப்புறம் தினேசன் எனக்கு அடித்தேன். அவர் எடுத்தார். என்னடா எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு இல்லைண்ணே, இது மாதிரி முதலாளி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு, என்ன விஷயமா இருக்குன்னு ஒன்றும் புரியலையே, ஏதாச்சும் நான் இல்லாதப்போ ஏதாச்சும் நடந்துச்சானே, நான் வராத அன்னைக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லையப்பா, நல்லா தான் வந்தார், நேற்று கூட வந்தார், கணக்கெல்லாம் பார்த்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவரோட பையனுக்கு தான் வந்து ஏதோ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்கு, என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அண்ணன் சொன்னார். இல்லைண்ணே எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது, என்ன அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் நீ எதையும் போட்டு குழம்பாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஏதாச்சும் சும்மா பேசுகிறதுக்காக தான் இருக்கும், நீ அதை போட்டே நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்னென்னே தெரியல, ஒரு மாதிரி மனசெல்லாம் பயமாக இருக்குன்னு அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதரா, ஏன்டா அப்படி பயந்துக்கிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் சும்மா ஏதாச்சும் பேசுகிறதுக்காக இருக்கும், வேறு ஏதாச்சும் உனக்கு வேலை ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வச்சுட்டாரு. நீ எதையும் நினைக்காம படு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எனக்கு நைட்டு 1-2 மணி வரைக்குமே தூக்கமே இல்லை. 2 மணிக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எதையோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தூக்கம் வராது கண்டிப்பாக. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. மாதிரி குழப்பத்திலே இருந்தேன்னா அதுக்கப்புறம் சரி நானே அப்புறம் சொல்லிக்கிட்டேன் மனசுக்குள்ளேயே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு, அதெல்லாம் அவர் சும்மா ஃபோன் பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்ருப்பாரு, எதையும் பற்றி நினைக்காம படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் ஆறுதல் சொல்லிட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் 7 மணி போல் எழுந்திரிச்சு அம்மா வந்து கேட்டாங்க, என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, முதலாளி என்னமோ உடனே ஃபோன் அடித்து நேற்று நைட்டு ஃபோன் அடித்தார், 10 மணிக்கெலாம் வா வீட்டுக்கு அப்படின்னாரு. இது வரைக்கும் அது மாதிரிலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ 4-5 வருஷமாக வேலை பார்க்குறேன், ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது, திடீர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், எதுக்குடா இதுக்கெல்லாம் போயிட்டு நீ குழம்பிகிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரிம்மா சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு கிளம்புறேன், இங்கேருந்து போகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னதுக்கப்புறம், அப்புறம் அம்மா சாப்பாடெலாம் எடுத்து வச்சாங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறம் முதலாளி வீட்டுக்கிட்ட போகிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போய் அப்புறம் தைரியப்படுத்திட்டு எதாக இருந்தால் என்ன என்ன பண்ண போகிறோம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. சரி என்னடா அது, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன
நம்ம பேசுகிறது, என்ன கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தேன். சென்ன அதுக்கப்புறம் ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து இது பண்ண ஒரு பிரச்சனை ஏதோ முடிஞ்சால் பார்ப்போம், எதாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே அப்புறம் போனேன். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அதுக்கப்புறம் வர பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.